சார் வணக்கம். சார் வணக்கம். லியோ படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டே வராங்க. படத்தினுடைய பாட்டில் ஆரம்பித்து, ட்ரெய்லரில் ஆரம்பித்து, படத்துடைய ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ண உடனே பண்ணாங்க. ஏன் இந்த நெருக்கடிகள் வந்துக்கிட்டே இருக்குது விஜய் படம் அப்படிங்கிற காரணமாக? தொடர்ந்து நெருக்கடி வருது, ரைட்டு. பாட்டில் என்ன நெருக்கடி? பாட்டில் வந்து புகை பிடிச்சாரு, அது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நெருக்கடியா? சொல்கிறாங்களே சார், அது விஜய் பண்ணால் நெருக்கடின்னு சொல்கிறாங்களே. வேற அப்புறம் ட்ரெய்லரில் வந்து அந்த கெட்ட வார்த்தை பேசுனது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது நெருக்கடியா? தொடர்ந்து பண்ணுறாங்களே, ரைட்டு. அதாவது இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். இவர் வந்து ஒரு நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம், மிகப்பெரிய நடிகர், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ரஜினி ரசிகர்களை மிஞ்சிட்டார். இவர் இவருடைய ரசிகர்கள் தான் அதிகம், இவருக்கான இதுன்னு அதிகம். இவர் ரசிகர்களில் ரஜினி ரசிகர்லாம் இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ். ஆமாம், அந்த அளவுக்கு போன ஒருத்தர் வந்து சொல்கிற வார்த்தைகள் வந்து, நான் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவேன், சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமூக அக்கறைகளுக்கு இருக்கிற எல்லாருமே இது சரியில்லை அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஆனால் அவங்க தரப்பில் இன்னைய வரைக்கும் எந்த வித இதுவும் இல்லை. லோகேஷ் கனகராஜ் மட்டும் இது நானாக முடிவு பண்ணி பண்ணது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, பழைய நடிகர்கள்லாம் பார்த்தா இந்த மாதிரி சில விஷயங்கள், வார்த்தைகளை நல்ல வார்த்தைகள் போடணும், என்ன பாடலுக்கு என்ன வரிகள் வரணும்லாம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்களும் உங்களுக்கும் அந்த அக்கறை இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவர் விஜய் வந்து பெரிய ஆள், அப்போ அவர் வந்து இந்த வார்த்தை வேணாம் அப்படின்னு சொன்னால் லோகேஷ் கனகராஜ் கேட்காம போயிடுவாரா? கேட்பார் கண்டிப்பாக. அப்போ வந்து இது வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்கிற வார்த்தைகள் அந்த இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதே தான் சிகரெட்டும். இப்போ அன்புமணி ராமதாஸ்லேருந்து ராமதாஸ் வரைக்கும் எல்லாருமே, சமூக அக்கறை உள்ள எல்லாருமே இதை வலியுறுத்துகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சிகரெட்டு குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தா தொடர்ச்சியாக இதை பார்க்குற இளைஞர்கள் வந்து, ஏன்னா மிகப்பெரிய நடிகர், அவர் ஃபாலோவர்ஸு, அதே மாதிரி குடிக்கணும் பண்ணணுன்றது வந்து உளவியல் ரீதியாக அது வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஒருத்தர் ஃபெமிலியரான ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறவங்க அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரோ அதை பண்ண முயற்சி செய்வாங்கன்னு. அதுதான் இன்றைக்கி இப்போ சிகரெட்டுங்கும் போது ஜெயிலர் படத்தில் கிளைமேக்ஸில் ரஜினி சுருட்டு குடிச்சிருந்தார், விக்ரம் படத்தில் வந்து சூர்யா வந்து சிகரெட் குடிச்சிருந்தார். இவங்க ரெண்டுத்துக்கு வராத பிரச்சனையே விஜய் அவர்கள் ஒரு பாட்டு படமே ரிலீஸ் ஆகல, ஒரு பாட்டில் காமிக்கிறாங்க, ஒரு ஃபோட்டோ தான் காமிக்கிறாங்க, அதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறாங்க. என்ன பிரச்சனைனா, ரஜினி வந்து இது வரைக்கும் அவங்க சொன்னதை கேட்டு பண்ணலை, இந்த ஜெயிலரில் தான் பண்ணியிருக்காரு. அது என்ன காரணத்தில் பண்ணாருன்னு தெரியல. கேட்டால் அவர் நான் டைரக்டர் வந்தால் எந்திரிச்சு நிற்கிறேன், மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை அதில் பண்ணிட்டாரன்னான்னு தெரியல. ஆனால் அது அவர் தவிர்த்துருக்கலான்றத வந்து, ஏன்னா அவர் கேட்டுக்கிட்டு பண்ணாமல் இருந்தார், இப்போ என்ன பண்ணுறேன் என்ன விஷயம் தெரியல. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் டைரக்டர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் சூர்யா அவர்களே வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஸ்க்ரீனில் வந்து சிகரெட் அடிக்காமல் இருந்தார், அதையே வந்து விக்ரம் யார் பண்ணார், யார் டைரக்டர்? லோகேஷ். அதுதான் சொல்ல வரேன், லோகேஷ்னால தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறாங்களா, அதுதான் சொல்ல வரேன். அப்போ இது யார் காரணம்? டைரக்டர் வந்து கரெக்டாக இது பண்ணணும். நான் வந்து எனக்கு என்னென்னு நான் வந்து யதார்த்தத்தை காமிப்பேன், யதார்த்தமாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து எங்களை வந்து இப்படி தான் நீங்கள் எடு, நீங்கள் எங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் படத்தை ஏன் இப்படி எடுக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு நான் யாரும் கேட்க வர முடியாது. ஏன்னா அது படைப்பாளிய உரிமை. ஆனால் அதில் வர காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாவது சமூகத்தோடு இருங்கன்னு கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நடந்திருக்காங்க. அப்போ இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்கும்பொழுது இந்த இளம் இயக்குநர்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணுறாங்க தொடர்ச்சியாக. சார், ஆனால் அவர் வந்து படம் ஃபுல்லாக இந்த ட்ரக்ஸ் எல்லாமே காமிச்சாலும் போதைப்பொருளை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த படமே அப்படின்னு முடிக்கிறாங்களா சார்? ட்ரக்ஸை கடத்துறது யார்? அதில் இவர் சூர்யா கடத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் நீ போதைப்பொருளை ஒழிக்கிறோம்னா, அதான் அவன் வரும்போத தலையை வெட்டிட்டு வந்து நின்று பார்க்குறாரு. அப்போ சூர்யா ரசிகர்கள் எப்படி மாறுவாங்க? ட்ரக்ஸ் கடத்துறது கரெக்டுன்ற மாதிரி தானே எடுக்கிறாங்க. இப்போ கொத்தா, கிங்ஸ் ஆஃப் கொத்தாவா, அதில் பார்த்தா துல்கர் சல்மான், கேரளாலாம் எவ்வளோ அருமையான படங்கள் எடுத்த மாநிலம், அவரே வந்து ட்ரக்ஸை கடத்துறது, கஞ்சா புகைக்கிறது, இதெல்லாம் வந்து இது அப்புறம் அடிக்கிறது, கொள்றது, இதெல்லாம் வந்து சரின்ற மாதிரி ஹீரோவை, ஹீரோனா இப்படி தான் பண்ணுவாருன்ற மாதிரி போயிடுச்சு. இல்லை, ஹீரோ வந்து வில்லத்தனம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அதை பார்த்து வந்து ஹீரோ ஆகிட்டாங்க. இப்போ அதுதான் ஹீரோ வில்லத்தனம்னா, நான் வில்லன் ஹீரோவாக மாறாருன்னு. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ரேப் மட்டும் தான் பண்ணல, மற்ற எல்லா வேலை வில்லன் செய்கிற எல்லா வேலையும் அது பண்ணாலும் ரசிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி போயிடும் போல. இவங்க டைரக்டருங்க அடுத்து வர்ற லோகேஷ் கனகராஜுக்கு அப்புறம் வர இளம் இயக்குநர்கள் யாராவது அந்த வேலையை பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேண்டாம், இது தொடர்ச்சியாக அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தால் சிக்கல் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் சூர்யாவுக்கு சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் தப்பு தப்பு தானே. சூர்யா வந்து, சூர்யாவின் விஜயம் நம்ம ஒப்பிட முடியுமா? விஜய்க்கு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வருங்காலம் முதல்வர்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவருடைய அரசியல் பயணம் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறீங்க. ஆமாம், நம்ம என்னன்னா அவருடைய ரூட் இருக்குல்ல, அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும்
இப்போ நீங்க கேட்டிங்களா லியோ நெருக்கடி, அதில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ளேயே வந்துடலாம். அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஆட்சியாளர்களும் சரி மற்றவங்களையும் பயமுறுத்துது. இவர் இப்படியே போனார்னா ஒருவேளை அரசியலில் கால் பதிப்பார். அவர் அதை நோக்கி போகிறார். 2026 அவர் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணுறாரு. காலமும் இயற்கையும் அவருடைய உடல்நலன் மற்ற விஷயங்கள் ஒத்துழைச்சி அவரும் ஒரு தெளிவான அரசியல் பாதை எடுத்து போனார்னா அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் அவருக்கு சொல்ல முடியாது ஒரு முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் போய் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நான் வந்து அப்படின்னு பண்ணண்டா அப்படின்னா அது நல்லா இருக்குது. எம்ஜிஆருக்கும் மற்றவங்களுக்கோ பார்க்கும்போது எப்படி இருந்தது, எவ்வளோ அருமையான பாடல் வரிகள். அப்போ நீங்கள் திரும்பி பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்குது, அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் ரசிகர்களை கொண்டு வர்றீங்க, தியேட்டரில் சேரை உடைக்கிறாங்க. சேரை உடைக்கிறத வந்து இன்னை வரைக்கும் அந்த தியேட்டருக்கான விஜய் தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிள், இது நான் வந்து ரசிகர்கள் செய்கிற ஏற்றுக்க மாட்டேன், இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அல்ல, இந்த விஷயத்தை நான் பொறுப்பேற்று நான் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்னா அவருடைய இமேஜ் எங்கேயோ போயிடும். நாளைக்கு ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி நீ மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம், அந்த செயலை ஆதரிக்கிறீங்களோ இல்லையோ அதை கண்டிக்கல எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ஆகிடும். அப்போ அது சிக்கல். இப்போ மேட்ருக்கு வருவோம். ஓகே, அதே தியேட்டரில் வந்து ஃபேக் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மதுரையிலுக்கு சினிபிரியா தியேட்டர்லேயும் வந்து விலையோடைய ஃபேக் டிக்கெட்ஸ் வந்து கள்ள சந்தையில் வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது ஏன் தொடர்ந்து இந்த பெரிய ஹீரோக்கள் படங்கள் வரும்போது மட்டும் எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் முதல் நாள் முதல் காட்சி டிக்கெட் வந்து ஒரு 1000-2000 ரூபாய்க்கெலாம் போகுது, என்ன காரணம், இவ்வளோ ரூல்ஸ் இருந்தும் அதை தடுக்காததுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு காட்சி முதல் நாள் முதல் காட்சி பார்க்கலன்னா அந்த ரசிகம் உயிர் வாழவே முடியாது. போலியோ மஞ்சள் காமாலில் டைஃபாய்டு தான் வந்துடும் போல. இந்த மாதிரி ஒரு இது விஷயம் வந்து இன்னைக்கு அதாவது ரசிகத்தன்மையுடைய உச்சகட்டம் எப்படி போயிடுச்சுன்னா முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆகணும். அது ஒரு காலத்தில் பார்த்தாங்க எப்படின்னா தியேட்டரில் போய் சண்டை போட்டு டிக்கெட்டு எடுத்து போவாங்க. இதை வந்து இவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க இந்த வணிகம். இதில் வந்து ரசிகர்கள் வந்து இப்படி வந்து உள்றான், தேவை அதிகம் இருக்குது, அப்போ நம்ம இவங்களுக்கு டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிக்கெட்டு விலையை முத நாள் முத காட்சி, முத காட்சின்றது அதிகாலை காட்சி, சட்டத்தை சட்டத்தை மீறி ஸ்பெஷல் ஷோ ஸ்பெஷல் ஷோ ஸ்பெஷல் ஷோ ஸ்பெஷல் ஷோன்னு அந்த சட்டத்தை எப்படிலாம் வளைக்கலாமோ கவர்மெண்ட்டை வளையும். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சினிமாக்காரங்களுக்காக கவர்மெண்ட் வளையணும்னா பல இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாமே சினிமாக்கார கவர்மெண்ட் தானே, அதனால் எனக்கு என்னென்னு வளைவாங்க. அப்போது இந்த மாதிரி வரும்பொழுது இதை பயன்படுத்துவோம். இப்போ வந்து முதல் காட்சி வந்து 9 மணிக்கு சொல்லியிருக்காங்க, ஆனால் முதல் காட்சிக்கான டிக்கெட் வந்து எங்கேயுமே ஓப்பன் பண்ணல, அடுத்து 12 மணி காட்சியிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஏன் தியேட்டரே வந்து பிளாக்ல விற்கிறாங்களா இல்லை ரசிகர்களுக்கு மட்டும் கொடுத்துட்றாங்களா? முன்ன வந்து என்ன பண்ணுவாங்க ரசிகர் மன்றத்துக்குன்னு, ரசிகர் மன்றமே அதுக்கு தானே ஆரம்பிச்சது. அதுதான் இப்போ ரசிகர் மன்றத்துக்கு எல்லாம் ரசிகர் சாதாரண ரசிகர் போய் எப்படி பார்ப்பாங்கிறேன். நான் ஒரு சாதாரண விஜய் ஃபேனாக இருக்கேன், நம்ம போய் படம் பார்க்கணும் அப்படிங்கும் பார்க்க முடியல. சாதாரண ரசிகர் தீவிர ரசிகர் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. தீவிர ரசிகர்கள் மன்றத்தை ஆரம்பிப்பாங்க, பால் ஊற்றுவாங்க. பால் எதுக்கு ஊற்றுவாங்க, அவங்களோட ரசிகத்தன்மை வந்து பால் செத்து போனால் ஊற்றுவாங்க. நான் பாலாபிஷேகம் பண்ணுறேன் பால் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஊற்றுவாங்க. அப்போ ரோட்டில் போகிற வண்டியிலேருந்து பால் எடுத்து ஊற்றுறது இந்த மாதிரி. முன்ன ரசிகர் மன்றம் எப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து இது மாதிரி ரசிகர் மன்றம்னா இதுதான், அவங்க வந்து நற்பணி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு 300-400 டிக்கெட்டு போய் வாங்கிடுவாங்க அந்த நிறுவனங்கிட்ட, ஏதாவது வாங்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கூடுதல் விலை வச்சு விற்பாங்க. அந்த செலவை இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்குவாங்க, அப்புறம் கொஞ்சம் வசூல் பண்ணி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டிக்கெட்டை தெரிஞ்சவங்களுக்கு இது பண்ணுவோம், அவங்க கும்பலாக போய் அன்னைக்கு கொண்டாட்டத்துமானில் இருப்பாங்க. இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா இதை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ரசிகர் மன்றங்கள் இதெல்லாம் வந்து அதிக விலைக்கு விற்கிறது. அப்புறம் இவங்களுக்காகவே இந்த ஃபஸ்ட் ஷோன்ற மாதிரி இதை வந்து ரசிகர்கள் போர்வையில் சம்மந்தப்பட்ட சில நிறுவனங்கள் பட நிறுவனங்கள் இவங்க எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கலை பயன்படுத்திக்கிறாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் வந்து ரசிகர் மன்றங்களை தாண்டி நீங்கள் சொன்னீங்களா ரசிகர்கள். ஆமாம், ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி, ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள், அதி தீவிர ரசிகர். அதி தீவிர ரசிகர்கள் வந்து அவன் 5000 ரூபா கொடுத்தாலும் பார்க்கறடி அப்படின்னு சொல்லுவான். ப்ரோ 10000 ரூபா, அது சி கேட்டகரி. அப்போ பி கேட்டகரி சி கேட்டகரிலாம் வந்து இவங்களே வந்து இந்த மாதிரி விற்பாங்க. அது ஆன்லைன்லேயே வராது பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஷோ காட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்படி அதை எப்படி காமிக்க முடியும், அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. அதில் தான் இல்லை, அதுக்கு ஏதாச்சும் அரசு தடுக்க முடியுமா சார்? எல்லாம் இப்போ ஏன் ஒரு ஷோ மட்டும் இப்படி காட்டுறீங்க, எல்லாத்தையுமே ஆன்லைனில் போடுங்க அப்படின்னு எதை பண்ணுவாங்க? அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வந்துகிட்டு இருக்குது. எப்பப்போலாம் அத்துமீறாங்களோ அப்போலாம் யாராவது சமூக ஆர்வலர்கள், இப்போ வந்து ஒரு சங்கர் சார் கூட வந்து புகார் கொடுத்தாரு தியேட்டர்களில், இது கவர்மெண்ட்டில் புகார் கொடுத்து கவர்மெண்ட்டு இப்போ 5 ஷோன்னு வந்திருக்காங்க. ஆமாம், அது ஒரு பயத்தின் காரணமாக தான். இது வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்துலேயும் கேள்வியாக மாறுது, வழக்காக போய் நீதிமன்றம் சொல்லுது ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, கண் இதை வந்து கண்காணிக்கணும்னு.
இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் அஞ்சு காட்சி அப்படின்னு சுருங்கி இருக்குது. கொஞ்சம் பயத்தில் இது பண்ண நான் கேட்குறேன், இயக்குனர் இமயம்ன்றாங்க மிகப்பெரிய மனிதர் பாரதிராஜ், அவர் என்ன சொல்கிறாரு? அவரே எங்களுக்கு அப்போ இவங்களுக்கு என்ன சமூக அக்கறை இருக்குது? இந்த ஆறு காட்சினா நாலு காட்சிக்கு அப்புறம் வர்ற அஞ்சாவது காட்சி ஆறாவது காட்சி இது வந்து நியாயமான முறையில் விற்குதுன்னு அவரால் உறுதி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ இது வந்து எப்படி இவரே அந்த இது முறைகேட்டை ஆதரிக்கிறாரா? அப்போ இதில் ஏமாந்தவன் யாருன்னா அப்பாவி ரசிகர்கள் பொதுமக்கள். நீங்கள் கேட்ட நெருக்கடிக்கு வருவோம், அவருக்கு வந்து தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுக்கப்படுது. இப்போ நான் சொன்னேன் ஒரு வழியாக நெருக்கடி இருக்குன்னு இருக்குதுங்க. நம்ம எல்லாத்தையும் தான் பேசணும், நம்ம வந்து ஒரே அடியாக இது பண்ணி சும்மா போக முடியாது. நம்ம இந்த இது எப்படி இதெல்லாம் தவறுன்றமோ இதுக்கு எதிரான இந்த விஷயத்தையும் நம்ம குறிப்பிடணும். அப்போ தான் நம்ம கரெக்டான ஒரு ரூட் எடுக்கிறோம்னு அர்த்தம். சார், எனக்கு என்ன கேள்வின்னா, விஜய் வந்து இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நம்பர் ஒன் ஆக்டராக இருக்கார். ரஜினி கமலுக்கு அடுத்து இப்போதைக்கு இருக்க ஆக்டர் வந்து நம்பர் ஒன் விஜய் தான். இல்லை, விஜய்க்கு அடுத்து இவங்க ரெண்டு பேர் ஓகே நம்பர் ஒன் ஆக்டராக இருக்கார். அப்படி வந்து அப்படிங்கும் போது அதுக்காக இவங்களை வந்து இவ்வளோ நெருக்கடி தராங்களா, இல்லை இவர் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னதுக்காக இவ்வளோ நெருக்கடி வருதா, இல்லை தொடர்ந்து நம்பர் ஒன் ஆக்டராக இருக்க எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கா வந்திருக்கா? இருக்கு. சினிமா வந்து சினிமாவுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், சாதாரண அங்கங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வாங்கி ஒவ்வொரு ஏரியா இருக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அவங்களுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே போட்டி அவங்க வாங்கி தியேட்டர்களில் இது பண்ணி இப்படி தான் ஒரு இது நடந்துருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து இந்த அரசியல்வாதிகள் அவங்க ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க வீட்டு பிள்ளைகள் அதை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி மோனோபோலியாக டிஸ்ட்ரிபியூஷன் மாறினோன்னா, இதுக்கு முன்னாடி க்ளவுட் நைன் இருந்தது, அந்த டைமில் இதே விஜய்க்கு காவலன் படத்தில் பெரிய சிக்கல் வந்தது. அப்போ அதை சமாளிக்க முடியாமல் அவர் இது ஏடிஎம்கே புரட்சி அந்த இவங்க அந்த ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கிட்ட போனாங்க, அது ஒரு மாதிரி சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் டிவி சேட்டலைட் உரிமையை கேட்டு தரலன்னா அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறது. இப்போ விஸ்வரூபத்தில் கமலுக்கு இதே ஜெயலலிதா அந்த இதில் ஜெயா டிவி தரலன்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடிலாம் வந்துச்சு. இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் அவங்க கோடிக்கணக்கில் போட்டு எழுதுறாங்க, அப்போ அந்த மாதிரி நெருக்கடி வரும்போது கொஞ்சம் பயம் வரும். இதே இது வந்து இன்றைக்கும் அந்த வாரிசு படத்தில் ரெட் ஜெயண்ட்டு ரிலீஸு ஒரு ரெண்டு மூணு ஏரியா லாஸ்டில் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த படம் அப்போ இதுக்கு கேட்டாங்க லியோக்கு, அது ஏதோ ஒரு காரணத்தினால அது இதாகலை, வியாபாரம் ஆகலை, அவங்களுக்குள்ளே இதாகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி வரும்பொழுது போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தீவிரமாக அப்படியே கண்காணிப்போம்னு சொல்லிட்டு போட்டு எஸ்பிகள்லாம் உத்தரவு, அதை கண்காணிப்போம் இதை கண்காணிப்போம்னு சொல்லிட்டு. அதுதான் சார், அந்த விஷயம் வந்து அவசியமாக இப்போ ரொம்ப அவசியமாக எல்லோரும் தியேட்டரில் போய் பார்ப்போம், இதை பிரச்சனைனா உடனே இமீடியட் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து நடக்கணும், எல்லாருக்கும் நடக்கணும். லியோக்கு மட்டும் நடக்கக்கூடாது, இப்போ லியோவுக்கு மட்டும் நடக்குது. இப்போ இதே லியோ வந்து ரெட் ஜெயின்ட் மூலமா ரிலீஸ் ஆயிருந்தா நடந்திருக்குமான்னு தெரியல. இல்லை, பைக்கை வந்து இங்கே பார்க்கிங் பண்ணக்கூடாது, ஃபைன் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க தியேட்டருக்குள்ளேயே. போலீஸ் சொல்கிறாங்க. சாதாரண டிக்கெட் எடுக்க போகிற போலீஸ் அதிகாரி வண்டி வந்துச்சுன்னா வண்டி போகிற இடத்துல அந்த வண்டிக்கு தனியாக நின்று ஒரு போலீஸ் கூட நின்று அது தனியாக பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்கும், ஜனங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் கடந்து போகிறாங்க. ஏன்னா இவங்களாம் தேவதூதர்கள், அதனால் அவங்க படம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க வண்டி, நீ போலீஸ் அதிகாரியாக இருந்தால் படம் பார்க்க போகிறீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ அதாக இருந்தால் போங்க, இல்லை போனீங்கன்னா அதுக்கேற்ற இடத்துல விடுங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெளியில் நிற்கும், போகிற வாரத்தில் குறுக்கால நிற்கும், மக்களுக்கு இடையூறாக தான் நிற்கும். நீங்கள் டிராஃபிக் ஒழுங்குபடுத்துறேன்னு இவர் போவார், இவர் பார்த்தா இவரே டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து பண்ணுற விஷயங்களை இது லியோ படத்துக்கு பண்ணுறீங்களா, எல்லா படத்துக்கும் பண்ணுங்க. கரெக்டு, அது பண்ணிங்கன்னா உண்மையிலேயே ரசிகர்களுக்கும் ஓரளவுக்கு பணம் மிச்சம் ஆகும். ஆனால் அது பண்ணுறது கிடையாது. ஏன் இவருக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோலாம் இருந்துச்சு, அவர் வாயா அவங்களே ஒத்துக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் நடத்தலைங்க, ஏன் நடத்தலை, அதிகமாக பாஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னு தெரியாது, அது ஒரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெய்லர் படம் போகிறதுக்கு வெளியில் போடக்கூடாதுன்னு ஒரு இது, அது என்ன கல்ச்சர் தெரில. இப்போ ட்ரெய்லரை வந்து வெளியில் ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு போடுறது, ட்ரெய்லர் வந்தால் நீ யூடியூப்பில் போட்டால் செல்ஃபோனில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், எது ஸ்க்ரீனில் போட்டு அங்கே ஒரு புது டிராஃபிக் ஜாமை உண்டு பண்ணி ரசிகர்கள் பிரச்சனை அதுன்னு. அதனால் இது இந்த மாதிரி விஷயம், அதை நீங்கள் வெளியில் போடக்கூடாதுன்னு அது ஒரு பிரச்சனை, மற்ற படங்களுக்கு அனுமதி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்றைக்கி ஏதோ ஒரு ரசிகர் மன்ற இதுக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு புசியானந்த் போகிறாரு, அதை ஊர்வலமாக போகலான்னு கூட்டு போகிறாங்க போல. ஆமாம், அது வந்திருக்காங்க டூ வீலர் எல்லாருமே போய் புதுக்கோட்டை புதுக்கோட்டை நீங்கள் டூ வீலர்லாம் போகக்கூடாது, ஊர்வலமாக போகக்கூடாதுனாங்க. அது ஒரு வகையில் கரெக்டு, நீங்கள் ஊர்வலம் போனால் பர்மிஷன் சார், அவங்க பர்மிஷன் வாங்கணும். எப்படியோ பேசி இது பண்ணி லாஸ்ட்ல இப்படியும் இல்லாம அப்படி இல்லாம சரி போங்க, எல்லாம் பண்றாங்களோ. 200 பேர் கூட்டிட்டான், ஊர்வலமா போகணும்னு பேசுறான்,
போகக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லுது. அப்புறம் பேசி ஈசி முடிச்சு சரி ஊர்வலமாக போகக்கூடாது அப்படியே போங்கன்றான். அதுக்கு வேறுனா அதே ஊர்வலம் தான். அதனால் இது வந்து இவங்களும் வந்து சட்டத்தை மதிக்கணும், போலீஸு சட்டத்தை நிலைநாட்டணும்னா கரெக்டாக எல்லாத்தையும் நிலைநாட்டணும். அதனால் இது ரெண்டுக்கும் நடுவில் தான் பொதுஜனமோ ரசிகர்களும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் லியோவுக்கான இது 1000 கோடி வருமானம், 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஒரு இதை வைபை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வசூல் ரீதியாக மற்ற விஷயங்கள்லாம் யதார்த்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட அவ்வளோ நெருங்க முடியாது அப்படின்றதான் கலை யதார்த்தம். விஜய்க்கு வரக்கூடிய அரசியல் நெருக்கடிகள், தியேட்டர் பிரச்சனைகள் எல்லாமே பேசணும். நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.